இன்னைக்கு வரலாறுல ரொம்ப முக்கியமான நாள். நம்ம இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்த நாள். ஒட்டுமொத்த இந்தியாவும் தேசிய கட்சிகளுக்கு பின்னால் நிற்கும் போது தமிழ்நாடு மட்டும் முதன்முறையாக ஒரு மாநில கட்சிக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் பெரியார், அண்ணா மாதிரியான திராவிட இயக்க தலைவர்கள்னு தனி மனித பெருமை பேசிக்கலாம். இல்லைனா ராஜாஜி, காமராசர் மாதிரியான தேசிய கட்சி தலைவர்களோட தவறான அணுகுமுறைன்னு சொல்லி தனி மனித தோல்வியாக அதை சித்தரிச்சுக்கலாம். ஆனால் உண்மை ஆழமானது. பொதுவாக தமிழ்நாட்டில் பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு திராவிட இயக்க ஆட்கள் மேலே ஒரு கருத்து இருக்கு. இது உண்மைனா அண்ணாவோட மறைவுக்கு பிறகு ஈவிகே சம்பத் முதலமைச்சர் ஆயிருக்கணும். கலைஞர் கருணாநிதியோட மறைவுக்கு பிறகு யாரும் முதலமைச்சராக வந்தே இருக்க முடியாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டோட பெரிய பேச்சாளருங்கிறத யாராவது மறுக்க முடியும். ஆனால் ஏன் அவங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ அனுப்ப முடியும்? இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் மாதிரி பெருசாக பேச்சு திறமை இல்லாதவர்களுக்கும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க கையிலையும் செங்கோலை தூக்கி ஏன் கொடுத்தது தமிழ்நாடு? ஏன்னா இங்கே பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பேசினவங்க தலைவர்கள் இல்லை, மக்கள். மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் தலைவர்களை விடவும் மக்கள் அதிகமாக அரசியல் பேசியிருக்காங்க. மக்கள் வீடுகளில் பேசினாங்க, வீதிகளில் பேசினாங்க, சலூன்களில் பேசினாங்க, டீ கடைகளில் பேசினாங்க, கல்யாண மண்டபங்களில் பேசினாங்க. இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் அரசியல் பேச ஆரம்பித்த பிறகுதான் அந்த பொறி பெரு நெருப்பாகவே மாறியிருக்கு. அரசியல் ஒரு சாக்கடைன்னு பிரச்சாரம் பண்ணி இங்கு அரசியல் பேசாதீர்னு கடையில் எழுதி வச்சும் கூட நம்ம சாதாரண மக்கள் அரசியல் பேசுறதை நிறுத்தணும். அதனால தான் எந்த டேட்டாவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு நம்மளால் பேச முடியும். நான் இங்கே உட்காந்து அரசியல் பேசுறதுக்கும் நீங்கள் அங்கே உட்காந்து அரசியல் கேட்குறதுக்கும் நமக்கு முன்னாடி நம்மளை மாதிரியே பேசினவங்களோட அரசியலும் காரணம். நாம் அரசியல் பேசணுங்கிறத விடவும் என்ன மாதிரியான அரசியல் பேசணுங்கிறதுலையும் நமக்கு தெளிவு இருந்துச்சு. அப்படி என்ன தெளிவு இருந்தது? நாம் வேகமாக ஓட தவறி இருந்தால் கூட யாரையும் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கோம். சில சமயம் நாம் வழி தவறி போயிருந்தால் கூட எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கோம். நாம் தப்பான முடிவுகளை எடுத்திருக்கோம், அது அடுத்த தலைமுறையை பாதிக்கிறதுக்குள்ள திருத்தி இருக்கும். மற்றவங்க எல்லாம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை நடத்திட்டு இருக்கும்போது நாம் மட்டும் நல்லதுக்கும் சிறந்ததுக்கும் நடுவில் சண்டை நடத்திட்டு இருக்கோம். மாபெரும் தலைவர்களை ரொம்ப சாதாரணமானவங்கிட்ட தோத்து போக வச்சுருக்கோம். ரொம்ப சாதாரணமான மனிதர்களை தலைவர்களாக்கி அவங்களுக்கு அரியணை கொடுத்துருக்கோம். எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவங்க பண்ண ஒரு கெட்டதுக்காக அவங்கள தூக்கி அடிச்சிருக்கோம். எவ்வளவு கெட்டது பண்ணாலும் அவங்க பண்ண ஒரு நல்லதுக்காக அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம தலைவர்கள் எப்படி நம்மளை வழி நடத்தணும்னு சொல்கிறதுக்காக மட்டும் நாம் அரசியல் பேசலை. நாம் போன வழியில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் நமக்கு பின்னால் நடந்து வருங்கிற பொறுப்புணர்வோடு நம்ம அரசியல் பேசியிருக்கோம். தமிழ்நாடு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய பல ஆண்டுகள் கழித்து தான் இந்தியா அந்த வழியில் பயணம் பண்ணுச்சு. இடஒதுக்கீடு எங்கள் உரிமைன்னு நாம் சொன்னப்போ இடஒதுக்கீடால் தகுதிகள் குறையுதுன்னு சொன்னவங்களை தப்போ சரியோ இன்றைக்கி எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்ல வச்சுருக்கோம். இலவசங்கள் அவசியம்னு நாம் பேசினப்போ இலவசங்கள் லஞ்சம்னு சொன்னவங்களை அவங்க தேர்தல் அறிக்கையில் இலவசங்களால் நிரப்ப வச்சுருக்கோம். இதெல்லாம் இதுவரைக்கும் நாம் அரசியல் பேசினதால் நமக்கு கிடைச்ச பலன்கள். இனிமேலும் பேச இது மட்டும் போதாது. சாதிய பேர்லேருந்து தூக்கிட்டோங்கிற பெரும் அரசியல் பேசும்போது நாம் இன்னும் சாதிய ஊர்லேருந்து தூக்கலைங்கிற கள அரசியலை பேசுவோம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு வஞ்சிக்கப்பட்ட அரசியல் பேசும்போது வடக்கும் தெற்கால் வாழணும்னு பெருந்தன்மை அரசியல் பேசுவோம். கல்வியையும் வேலை வாய்ப்பையும் ரெண்டாவது மூணாவது அடுக்குகளில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிற சாதனை அரசியல் பேசும்போது நாலாவது அஞ்சாவது அடுக்குகளுக்கு அது எட்டப்படாமலே இருக்குங்கிற யதார்த்த அரசியலையும் நம்ம பேசுவோம். மற்ற பெரிய மாநிலங்கள் வீழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் தனியாக உயர்ந்து சாதனை படைச்சிட்டு இருக்கோம்னு நாம் பேசுகிறோம். ஆனால் அது நம்ம கூடவே இருக்கிற சிலரோட கழுத்து மேலே ஏறி நாம் அடைஞ்சிருக்கிற உயரம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அறத்துக்கான அரசியலையும் பேசுவோம். நாம் பேச போகிற அரசியல் ஒன்றும் புதுசில்லை. இது வள்ளுவர் பேசின அரசியல், வள்ளலார் பேசின அரசியல், கண்ணகி பேசின அரசியல், நந்தனார் பேசிய அரசியல். சரி, இதெல்லாம் ஏன் இப்போ பேசணும்? செய்யத்தக்க அல்ல செயக்கெடுன் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அரசியல் பேசுவோம், ஒன்னிண்டிய அரசியலுக்காக. நெல்சன் சேவியர்.